பதினெட்டு அடி உயரத்துல இதை கட்டி கொடுத்ததே யாரு அப்படின்னா சோழ சாம்ராஜ்யம் தான். உள்ள இருட்டாகவும் இருக்கு, லைட்டும் இல்லை, நல்லா டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கும் இந்த சக்கரத்துக்கு பல கற்பனைகளும் பல வியூகங்களும் பல பேர் வந்து சொல்றாங்க. உண்மையிலே இந்த சக்கரம் என்ன? இப்பதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. வாங்க, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. சமணம் இந்த வார்த்தையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது ஒரு சமயம்ங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நிறைய மக்கள் பின்பற்றிக்கிட்டு இருந்த ஒரு சமயம். இன்றைக்கி சமண சமயத்தை பின்பற்றுறவங்க ரொம்பவே குறைவுங்க. சமணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு கல்வி, மருத்துவம் இதெல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு சமயம் சொல்லலாம். அதே நேரத்தில் நிறைய நெறிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்ட ஒரு சமயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் 1300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமணர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பயணிக்க போகிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற, அதாவது போளூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருமலை அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு நம்ம இன்றைக்கி பயணிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் இரண்டு இடங்கள்ங்க. அதாவது ஒரு கோயில் இருக்குது, சமணர்கள் கோயில். அதுக்கு முன்னாடி மலைக்கு மேலேயும் ஒரு இடம் இருக்குது. முதல் நம்ம மலைக்கு மேலே ஏறி, அதாவது இந்த திருமலையில் இருக்கிற மலைக்கு மேலே ஏறி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கலாம். இந்த திருமலை வந்து இப்போது இந்திய தொழில் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசி, அவங்க கட்டுப்பாட்டில் வந்துருங்க. உண்மையிலே சொல்லணும், ரொம்ப அழகாக வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. மலைக்கு மேலே போகிறதுக்குலாம் வந்து படிக்கட்டுகள் வந்து அமைச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். மலை ஏறி வந்த உடனே முதல்ல பாருங்க, கிட்டத்தட்ட 18 அடி உயரத்தில் நேமிநாதருடைய ரொம்ப அழகாக அந்த மலையிலே செதுக்கப்பட்ட ஒரு சிற்பத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுங்க. நல்லா வளவளப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. நாம் இதே மாதிரி ஏற்கனவே நம்ம விழாப்பாக்கம் அந்த குகையில் வந்து மேலே உங்களுக்கு காமிச்சேன், அந்த சமணப்படுக்கைக்கு அப்படியே கொஞ்சம் மேலே ஒரு சின்னதாக வந்து செஞ்சுருந்தாங்க. இங்கே தான் 18 அடி உயரத்தில் அதே சிற்பத்தை மிகப்பெரிய அளவில் பாறையிலே செதுக்கி நுணுக்கமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிலையை பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா, ரொம்ப அழகாக ஒரு சின்ன ஒரு அளவிலான ஒரு கோயில் வந்துருக்குங்க. பார்க்குறதுக்கு நம்ம இந்த இந்து கோயில் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து ஒரு சமண கோயில். பார்ஸ்வநாதர் உள்ளே வந்திருப்பார். ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா, அங்கே கால் பாதங்கள் வந்து இருக்குது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 3 பாதங்கள் அங்கே வந்துருக்கு. மலை உச்சியில் அமர்ந்து ஓய்வெடுத்துட்டு அந்த காட்சியே வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னா, கீழே வந்து ஒரு கோயில், ரொம்ப ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோயிலோட கட்டிடக்கலை பார்க்குறப்ப நம்மளுடைய இந்து கோயில்கள் மாதிரியே தான் இருக்கும். இதை கட்டி கொடுத்ததே யார் அப்படின்னா, சோழ சாம்ராஜ்யம் தான் இந்த கோயிலையே கட்டி கொடுத்தது. இந்த கோயிலில் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே மகாவீரருடைய சிற்பம் இருக்குங்க. நிறைய இடத்துல சின்ன சின்ன சிலைங்க அதெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், அவர் முக்குடைக்கு கீழே எடுக்கிற மாதிரி, இரண்டு பேர் அவர் ஆசனத்தில் இருக்கிற மாதிரி, ரொம்ப அழகாக மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்ட இது வந்து ஒரு மகாவீரரோட ஒரு சிற்பம் அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா கூட சிம்மம் இதெல்லாமே வந்து தெரியும். நிறையா கீழே இங்கேருந்து கிடச்ச எல்லாத்தையுமே வந்து இந்திய தொழில்துறை, இந்த இடம் இந்திய தொழில்துறை அவர் இருக்கிறதா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இந்திய தொழில்துறை மொத்தமாக வந்து வச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய மண்டபங்களும் வந்து இருக்குங்க. இந்த மண்டபங்களில், அதாவது குறிப்பாக இங்கே இருக்கிற 16 கால் மண்டபத்தில் வந்து சமணர்கள் மக்களுக்கு கல்வியை போதிச்சிருக்கிறாங்க.
ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட பாருங்களேன் மகாவீரரோட ஒரு சிற்பம். அவர் அந்த மூக்கு, அவர் காதெல்லாம் பாருங்கள், ரொம்ப நுணுக்கமாக வந்து பண்ணியிருக்காங்க. அவருக்கு பின்னாடி அந்த சாமரம் வீசுறதுக்கவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது முழுக்க செங்கலால் வந்து கட்டப்பட்டிருக்கு, நல்லாவே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. உள்ளே இருட்டாகவும் இருக்குது, லைட்டும் இல்லை, இதெல்லாம் நல்லா டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கோவில் முழுக்க நிறைய சின்ன சின்ன அறைகள் வந்து இருக்குங்க. இன்றைக்கி அந்த அறைகளில் முழுக்க நிறைய சிலைகள் வந்துருக்கு. யாருடைய சிலைகள் இருக்குது அப்படின்னா, பாகுபலி, மகாவீரர், பார்சுவநாதர், அம்பிகை அப்படின்னு நிறைய பேரோட சிலைகள் இருக்குங்க. இந்த கோயிலில் சிற்பங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய கல்வெட்டுகளும் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு கல்வெட்டுலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கோயிலுக்கு, அதாவது ராஜேந்திர சோழருடைய 12வது ஆட்சி ஆண்டில் இந்த கோவிலுக்கு விளக்கு தானம் அளிக்கப்பட்டதை இங்கே இருக்கிற கல்வெட்டு வந்து சொல்லுது. மற்றும் ஒரு கல்வெட்டு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாண்டியமனுடைய கல்வெட்டு. கோமாரவர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி வீர பாண்டியமனரோட 10வது ஆட்சி ஆண்டில் வெட்டப்பட்ட அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, வைகை திருமலையில் ஒரு மதகு கட்டப்பட்டதையும் அந்த கல்வெட்டு சொல்லுது. அதாவது இங்கே மதகு வந்து வச்சுருக்கிறாங்க, அதை இந்த கல்வெட்டு மூலமாக ரொம்ப எளிமையாக அறியலாம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த சமண சிற்பங்களை வந்து பார்த்தோம், நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தோம், இந்த கோயில் அமைப்பு மலைமேல் எல்லாமே பார்த்தோம். இப்போ தான் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. வாங்க, இவ்வளோ அழகாக ஓவியங்கள் இருக்கு பாருங்க. இந்த ஓவியங்கள்லாம் சமணர்கள் காலத்தில் பண்ணப்படல, அதுக்கு பிந்திய காலங்களில் தான் ஓவியம் வரையப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஆயிரத்தி 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறைகள் முழுக்க சமணர்கள் வடக்கிருந்திருக்கிறாங்க. வடக்கிருத்தல் அப்படின்னா, உணவு உண்ணாம வடக்கு திசையை தொடர்ந்து தியானம் செஞ்சு உயிரை மாய்த்துக்குவாங்க. இந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா, அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சிருக்கிற வேணும். இது இளம் வயது யாரும் பண்ண முடியாது, வயது முதிர்ந்த துறவிகளே இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சக்கரம், இந்த சக்கரத்துக்கு பல கற்பனைகளும் பல வியூகங்களும் பல பேர் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த சக்கரம் என்ன? இப்போ நம்ம நிறைய ஒரு வியூகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓவியம் பல படிநிலைகளை கொண்ட சமணர்களின் வாழ்க்கையை குறிக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, இது என்னென்ன கூற்றுகள் இருக்குது, அதாவது என்னென்ன கெஸ் பண்ணுறாங்க இதை பற்றி அப்படின்னா, இது ஜாம்பிடிவியா இந்தியன் காஸ்மாலஜி, அதாவது நிலப்பரப்போட பல படிநிலைகளை வரைய இதை ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு, சந்திரன் பூமியை சுற்றி வர பாதையை வரைய ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, 12 ராசிகளுக்கான வரைபடமாக இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஓவியம் பாருங்கள், ரொம்ப அழகாக வரையப்பட்டிருக்கு. நடுவில் வந்து ஒரு சமணர் வந்து இருக்கிறாரு, அவரை சுற்றி 4 தர்மங்களும், அதாவது சமணர்களுடைய 4 தர்மங்களும் முழுமையாக வந்து அதில் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. அவை அடைக்கல தர்மம்னு சொல்லுவாங்க, கல்வி தர்மம், உணவு தர்மம், மருத்துவ தர்மம், அது மட்டும் இல்லாமல் சமணர்களுடைய சடங்கு முறைகளையும் அந்த இடத்துல வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த காலனி ஆரம்பத்துலேயே சொன்னேன், சமணர்கள் கல்வி மருத்துவம் இதெல்லாமே செய்வாங்க அப்படின்னு. இந்த ஓவியத்தின் மூலமாக அவங்க வாழ்வியல் முறையை அவங்க ரொம்ப எளிமையாக மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஓவியங்கள் எல்லாமே நம்மளை மெய்சிலிருக்க வைக்கும். அது நிறைய உள் அர்த்தங்களையும் நமக்கு விளக்க முடியாத ஒரு வாழ்வியல் முறையுமே சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவியத்தை பாருங்க, ஒரு பெண் எவ்வளவு அழகா பாக்குற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு. இது வந்து தொடவேனா மேலே பாருங்க, அதோட கண்கள், அதோட புருவம், அதோட மூக்கு எல்லாம் எவ்வளவு நேர்த்தி வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. சரி, இந்த காலத்துல குழந்தைங்க அப்படியே பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகா செய்யப்பட்ட தீட்டப்பட்ட ஒரு வண்ணங்கள் கொண்ட ஒரு ஓவியமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலையும் பாருங்கள், அதே மாதிரி ரொம்ப அழகாக நம்மளால் காட்சி அளிக்க முடியுது, நமக்கு காட்சி தருது, உங்களுக்கும் நல்லா வர்ணிக்க முடியுது.
இந்த கோயிலில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமாங்க? இதோட அமைதி, இந்த பறவைகளோட சத்தம் பார்த்தீங்களா, ரொம்ப அமைதியாக ரம்யமாக இந்த இடத்த நமக்கு அப்படியே மெய் மறக்க வைக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. ரொம்ப அழகான, ரொம்பவே அழகான, அமைதியான, பல வரலாறை வச்சுருக்கக்கூடிய, அதாவது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு இடம் திருமலை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருமலை கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் சரிங்களா. ஆள் நடமாட்டம், மக்கள் நடமாட்டம் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மறக்க முடியாத, நிஜமாக சொல்கிறேன், மறக்க முடியாத ஒரு அனுபவம் வந்துருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணுங்க. இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, தெரிந்தும் அதோட வரலாறு புரியாத பல வரலாற்று இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கிறேன்.